वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. இப்போ இந்த ஆசக்தி வக்ரமாதிகரணத்தில் அஞ்சு ஸ்லோகங்கள் இருந்தது. அஞ்சு ஸ்லோகங்களையும் நாம் சேவிச்சுட்டோம். அதன் பேரில் இப்போ சூத்திரார்த்தங்கள் சாதிக்க போகிறேன். ஏழு சூத்திரங்கள் இது. முதல் சூத்திரம் சமானாச்சே ஆசக்தி வக்ரமாத் அமிர்தத்தஞ்ச அனுபோஷிய அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த கடம்பறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, வித்வானுக்கும் அவித்வானுக்கும், அதாவது பிரம்ம வித்தன்ன அப்ரம்ம வித்தன்ன, உபாசகன் அனுபாசகன், உபாசனம் பண்றவன் உபாசனம் பண்ணாதவன், இவா ரெண்டு பேருக்கும் உத்கிராப்தி இருக்குதே கடம்பறதுன்றது, அது ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கா, அல்லது அவித்வானுக்கு மாத்திரம்தான் இங்கே உத்கிராந்தி இருக்கு வித்வானுக்கு இல்லை அப்படின்னா அப்படின்னு சந்தேகம் சொல்றது. அதுல பூர்வபக்ஷி அவித்வானுக்கு வேண்டிதான் அது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வித்வானுக்கும் எதா சர்வே பிரமுச்சந்தே காமாயஸ்ய ஹிருதி ஸ்திதாஹ அதமர்த்தியோ அமிர்தோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்மதே அத்ர பிரம்ம சமஸ்மதே. இவனுக்கு ஹதயத்தில் மனசுக்குள்ள எக்கச்சக்க ஆசை இருக்கு இவனுக்கு. அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டான்னாக்கா எல்லாத்தையும் அடைக்கிட்டான், அந்த ஆசையெல்லாம் அடைக்கிட்டான், அப்போ இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சுடுறான்னு அர்த்தம். அப்படி ஜெயிச்சுட்டான்னாக்கா விஷய சுகத்தில் அவன் புத்தி போகாது. அப்ப இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான். அத்த பிரம்ம சமஸ்தே அத மர்த்தியா அமிர்தோபவதி, மர்த்தியா இந்த சம்சாரத்தில் இருக்கிறவன் அமிர்தோபவதி முக்தனாகிறான்லாம் இருக்கு. அதுவும் இங்க அத்தை அப்படின்ற அத்தை இங்கேயே இந்த சம்சார திசையிலேயே இவன் முக்தியை அடைஞ்சிடுறான்னு இருக்கு. அதனால இவனுக்கு வந்து அப்ரம்ம வித்துக்கு தான் உத்கிராந்தி, பிரம்ம வித்துக்கு இல்லை அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம், சமானாச்ச ஆசக்தி வக்ரமாத், வித்வானுக்கு கூட உபாசகனுக்கு கூட இந்த உடம்பிலிருந்து கிளம்புறான் பாருங்க, இந்த உடம்புலேருந்து விடுபடுறோம் அது பரியந்தம் வித்வான் அவித்வான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் கிளம்புதல், ஒரே மாதிரி தான் கிளம்புதல் இருக்கு. அவனுக்கு வேண்டிதான் கிளம்புதல், இவனுக்கு இல்லை பிரம்மத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்கும் சமானம்தான், வித்வானுக்கும் சமானமா இருக்கு. அது நீ எப்ப தெரியுமோ ஆசிரிச்சு பக்ரமாத் அத சமான சே அப்படின்னு சே அப்படின்றதுனால இது சொல்றது, அது வித்வானுக்கும் சமுச்சயார்த்தம். நீ அவித்வானுக்கு உண்டுதான் நீ சொன்ன அது தப்பு, வித்வானுக்கும் இது உண்டு அப்படின்னு அவன் சேர்த்து சொல்றது. ஆசக்தி பக்கரமா ஸ்ருதி அப்படின்னா கதி அப்படின்னு அர்த்தம், போறதுன்னு அர்த்தம். இந்த உடம்பு விட்டு கிளம்புறது, கிளம்பி அதன் பிறகு போதல் செல்லுதல், செல்லுதல் இருக்குது அது ஆரம்பிக்கிற பரியந்தம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். அதன் பிறகு போகிற மார்க்கம் இருக்கு பாருங்க, அதுல உன்னுடையதான் வேறுபாடு வரும். அதனால கதி ஆரம்பம் இருக்கே அது அர்ச்சிராஜ் மார்க்கத்துல போறது இந்த உபாசகனுக்கு, பித்ரு மார்க்கத்துல போறதுங்கிறது இவனுக்கு அவித்வானுக்கு உபாதனம் பண்ணாதவனுக்கு. அதனால ஆஸ்ருதி உபக்ரமா, ஆ அப்படின்னாக்கா ஆரம்பம்னு அர்த்தம். அதாவது கதி எப்ப ஆரம்பிக்கிறதோ அது பரியந்தம், அது பரியந்தம் கதியினுடைய ஆரம்பம் பரியந்தம் ரெண்டு பேருக்கும். அந்த ஆனா உபக்ரமான ஆரம்பம், ஆஸ்ருதி அப்படின்னாக்கா அது வரிய அது பரியந்தம் அது வரைய இந்த ஆன்றது சமாப்தி காலம், உபக்கிரமன்றது ஆரம்பம். கதியினுடைய ஆரம்பம் பரியந்தம் ரெண்டு பேருக்கும் சமானமானதுதான் இது இந்த உத்கிராந்திங்கிறது. அதாவது நாடி பிரவேசத்துக்கு முன்னாடின்னு அர்த்தமா,
நாடி பிரவேசம், நம்ம சுஷும்னா நாடி உள்ள பூந்து நம்ம போவோம், அதை புலந்துன்னு நாம போவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் பிரபன்னாள் உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டு, அதனால நமக்கு அதுல இருந்து அந்த நாடி உள்ள பூந்து கிளம்புறதுலிருந்து நமக்கு அது அதிலிருந்து அதுக்கு முன்னாடி பெரியத்துவம் நமக்கு சமானமாக இருக்கு ரெண்டு பேருக்கும். அதன் பிறகுதான் வேற வேற மார்க்கம். அப்போ ஏன்னா வாக்கியம் இருக்கு, சதம் சீகா ஹதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபினஸ்ருதைகா தயோர்த்வமாயன்ன அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்கிரமணே பவந்தி அப்படின்னு இருக்கு. 101 நாடிகள், அதுல ஒரு நாடி இருக்கே அது சிரஸ் பரியம் தருகுது. அதனால அந்த மூர்தானம் அது பரியம் தான் அது வியாபிச்சு இருக்குது ஒண்ணு, அதுலதான் அந்த நாடி தயா ஊர்தமாயின் அதுலிருந்து அவன் கிளம்புறான். யாரு இந்த வித்வான் உபாசகன் அப்படி போய் அவன் அமிர்தத்தை அடைகிறான். ஆனா மீதி எல்லாம் இருக்க பாருங்க, மீதி நாடுகள்னா அது சம்சார வழினா விஸ்வங்கன்யா, விஸ்வம் அங்கங்க பரவின் இருக்குது. அது எப்படி உத்கிரமனே பவந்தி, அது குறுக்கு வாட்டில நடுக்கு வாட்டில அப்படி போகும், எப்படி போகும், எப்படியாவது போயிட்டு இருக்கும். அதனால இந்த நாடி வழியா போறதுன்றது எல்லாருக்கும் சமானமா இருந்தாலும் மூர்தன் நாடி வழியா போறதுன்றது உபாசகனுக்கு, உபாசனம் பண்ணாதவனுக்கோ. சுவாமி மியூட் ஆயிட்டேங்க. கேக்குறதா இப்போ? இப்ப கேக்குறது ஒரு அரை நிமிஷத்துக்கு மேல மியூட் ஆயிடுச்சு. அதையும் சொல்லிட்டான். அதனால நாடி பிரவேசத்துக்கு முன்னாடி பர்யந்தம் உத்கிராந்திங்கிறது இந்த உபாசகனுக்கும் அது மாதிரி உபாசனம் பண்ணாதவனுக்கும் ஒரே மாதிரி தான். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது வித்தியாசமே, ஒரு வெளிச்சம் வருதும் அந்த வெளிச்சத்தினால என்ன பண்றான்னாக்க, கண் வழியாவோ தலையில இருந்தோ வேற உடம்புல இருந்தோ போறான் அப்படின்னு சொல்றது அது. இது அவித்வானுக்கு. ஆனா வித்வானுக்கோ இது தலை இருக்கு பாருங்க, தலை வழியா போறது உண்டிதான் அவனுக்கு அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த கிரமம் இது தலை வழியா வெளியேறதுன்றதுதான் வித்வானுக்கு சொல்றது. மீதி வழியெல்லாம் பிரம்மவித்து இல்லாம இருக்க, பிரம்மவித்து இல்ல பாருங்க அவளுக்குதான் அது, எல்லாருக்கும் கிடையாது. பிரம்ம அப்ரமவித்துக்கு இந்த வழி, எந்த வழி வேணாலும் அவன் போவான். பிரம்மவித்துக்கு சிரஸ் மூர்தன்ய நாடி வழியா தான் அவன் போவான் அப்படின்ட்டு சொல்றதுனால இது ஒரு விஷயம். இல்ல இல்ல அத்திர பிரம்ம சமஸ்கிருதேன்னு இருக்குதே, இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான்னு தானே சொல்றது. அத மர்த்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஸ்கிருதேன்னு வாக்கியம் சொன்னமே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கும் பதில் சூத்திரத்துல அமிர்தத்வம் செ அனுபோஷிய அப்படின்னு இருக்கு. செ அப்படின்னா உறுதி, அதாவது ஏவகாரம் அவதாரண அர்த்தம், ஏவக அவதாரணை அவதாரணத்தை சொல்றது, அவதாரணம் உறுதியா உறுதிப்பட சொல்றது. என்னன்னு அனுபோஷிய, அனுபோஷியன்ன கொளுத்தாமலே எரியாமலே அழியாமலே அப்படின்னு அர்த்தம், அத பொசுக்கலைன்னு அர்த்தம். அதாவது இந்த உடம்புல சம்சாரத்துல இருக்கக்கூடிய உடம்பு இது, இந்த உடம்புல நம்ம பிராகிருதமான இந்திரியங்கள் பிராகிருதமான பிராணன் எல்லாம் இருக்கு, உடம்பு எல்லாமே இருக்கு. இவைகளை அனுபோஷிய அதத்வைவ அப்படின்ற தத்வ தகனம் அப்படின்னாக்க கொளுத்துறது, அதத்வைன்னு கொளுத்தாம இருக்கிறது. அனுபோஷிய அதாவது அதை அழிக்காமலேன்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட தசையில நிலையில எந்த ஒரு அமிர்தத்வம், அமிர்தத்வம்னா என்ன இந்த இடத்துல அப்ப முன்னாடி சொன்னோம் முதல் பாதத்துல, வித்வானுக்கு முன்னாடி பண்ணின சஞ்சித கர்மாக்கள் அனைத்தும் போயிடும், பூர்வ அகங்கள்னா நாசத்தை அடைஞ்சிடும்,
உத்தர அகங்கள்லாம் இருக்கு பாருங்க, பிரமாதிகம் அஜ்ஞானத்தினால பண்ணக்கூடிய பின்னாடி பண்றது, அதாவது உபாசனத்தை ஆரம்பிச்சுட்டு பண்றானே அதெல்லாம் தெரியாம பண்றோம், அந்த மாதிரி இவைகள்லாம் ஒட்டாது இவனுக்கு அப்படின்னு சொன்னமே அதுதான் இந்த இடத்துல சொல்றது. யதா சர்வே பிரமுச்சந்தே, அனைத்து சர்வேனாக்கா அனைத்து காமங்கள், காமம் ஏன் வந்தது, நம்முடைய தர்மாதீனப்படியா தானே வந்தது, அவைகள்னா எப்ப போறதுன்னு அர்த்தம் அது. அதனால உபாசன வேலையில என்ன ஒரு பிரம்மானுபவமோ அதுதான் அத்திர பிரம்ம சமஸ்மிருதே. அது மாதிரி பிரமுச்சியந்தே அப்படின்ற ஏதாவது சர்வே பிரமுச்சியந்தேன்னு அதெல்லாம் உத்தரபூர்வ அகங்கள், உபாசனத்துக்கு உபாசனை ஆரம்பிச்சுட்டும் அதன் பிறகு வரக்கூடிய அகங்கள் தோஷங்கள் பாபங்கள் அது பிரமாதிகங்கள், அது ஒட்டாது. அப்புறம் பூர்வாகங்கள் சஞ்சித கர்மாக்கள் அவைகள்லாம் நாசத்தை அடைந்துவிடும், நாசத்தை அடைஞ்சிடும். அது அத்திர பிரம்ம சமஸ்தேன்னு சொல்றது என்னது அப்படின்னாக்கா உபாசன வேலையில ஒரு பிரம்மானுபவம், எத்தனையோ வாட்டை சொல்றோம், பிரமாணம் சேவிக்கிறது, பிரமாணம் தியானம் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு திருப்தியா இருக்குன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க சொல்லப்படுறது. மொத்தத்துல பிரம்ம வித்துக்கு உத்கிராந்தி கிடையாது, இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான் ஜீவன் முக்தனாக அப்படின்னா அவ சொன்னான், அதெல்லாம் தவறு அப்படின்றதுக்கோசரம் சமானாச்ச ஆசத்யுபக்ரமாத் அமிர்தத்வம் ச அனுபோஷ்ய அப்படின்னு சூத்திரம். சமானம் கதி இந்த கதிக்கு முன்னாடி பர்யந்தம், நாடி பிரவேசத்துக்கு முன்னாடி பர்யந்தம் ஆசத்யுபக்ரமாத் பிராக்கு சமானாச்ச கிளம்புறதுங்கிறது உத்கிராந்தியானது பிரம்மவித்துக்கும் அப்ரமவித்துக்கும் சமானமாக இருக்கும். அப்போ அத்திர பிரம்ம சமஸ்மிருதேன்னா என்ன அர்த்தம், உபாசன வேலையில் வரக்கூடிய பிரம்மானுபவம் தான் அத்திர பிரம்ம சமஸ்மிருதி. யதா சர்வே பிரமுச்சந்தேன்னாக்க உத்தர பூர்வ அகங்கள் முன்னாடி பண்ண சஞ்சித கர்மா பின்னாடி பண்ண போற கர்மாக்கள் தெரியாம பண்றது அவைகள்லாம் ஒட்டாது, இதை தான் சொல்லிருப்பீங்க. அது கூட அமிர்தத்துவம் ச அனுபோஷிய சம்சார திசையிலேயே அனுபவம், அதெல்லாம் உபாசன தசையில உபாசனம் பண்ற சமயத்துல எனவோ அதுதான் அப்படிங்கிறத முதல் சூத்திரத்தினால சத்திய. இரண்டாவது சூத்திரம் ததா பீதே சம்சார வியபதேசாத் தது, இந்த அமிர்தத்துவம் அப்படின்னு இருக்கே அத்திர பிரம்ம சமஸ்ததே அசமர்த்தியோ அமிர்தோ பவதி அப்படின்னு, இந்த அமிர்த சத்துவமானத என்ன சொல்றது, அது அந்த சத்துவத்தினால அமிர்தத்துவம் சொல்லப்படுறது முக்தி அப்படின்னு சொல்லணும். அது எப்போ அது என்ன அப்படின்னா தது அந்த அமிர்தத்துவமானது ஆபீதேஹே, ஆபீதி அபீதி அப்படின்னு சொன்னாக்க இதுன்னு அர்த்தம் அப்தியம் பிரம்ம பிராப்தின்னு அர்த்தம், பெருமாள் அடையிறதுன்னு அர்த்தம். அது எப்போ வரும், அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் விரஜாநதிய கடந்து அதன் பிறகு எம்பெருமான் தடைய நம்ப அவங்க பரியங்கம், அப்பதான் அது பிரம்ம பிராப்திங்கிறது, அதுதான் அபீதி. ஆபீதேகே அது பரியந்தம் அந்த பெருமாள் அடையணுமே அதுக்கு முன்னாடி பரியந்தம் சம்சார விபதேசா, சம்சார விபதே சம்சாரித்தம் தான் இவனுக்கு. ஏன் அப்படின்னாக்க அந்த இது வாக்கியங்கள் இருக்கு, தச்சு தாவதே விசிரம் யாவண்ண விமோக்ஷியே அத சம்பஸ்யே அப்படின்னு இருக்கு, அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம், அவனுக்குதான் தாமதம், எவ்வளவு இந்த உடம்பிலிருந்து எப்பொழுது விடுபடுவானோ, எந்த உடம்புன்னா பொது ஸ்தூல சரீரமோ சூக்ம சரீரமோ எல்லாமே, இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் ரெண்டுத்தையும் விட்டு இவன் விடுபட்டாத்தான் இவனுக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும், இல்லாத போனா இவனுக்கு கிடைக்காது. அது பரியந்தம் சம்சாரத்து சம்சாரித்த உபதேசம் இருக்கு. சம்சாரம்னா என்ன அர்த்தம், தேக சம்பந்த லட்சணம், தேக சம்பந்தம், அந்த தேக சம்பந்தமானது ஸ்தூலமாகவும் இருக்கும் சூக்மமாகவும் இருக்கும், எப்படி இருந்தாலும் அதுதான் அது. அஸ்வை வரோமான விதூய பாபம் சந்திரய வராஹோர் முகாத்ரமுச்ய துத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது குதிரைகள்லாம் என்ன பண்ணுவான், ஒரு உதர உதருமா, ஒரு உதர உதர வேகத்துல ரோமானி அப்படின்னு இருக்கு, ரோமானின்னா இங்க கேசம்னு அர்த்தம், முடி
ஆனால் உலக பாஷகாரன்னு அர்த்தம் பண்ணிச்சு ரோமங்கள்னு அர்த்தம் பண்ணலாம், அல்லது அந்த ரோமங்கள் நடுவுல அதுக்கு மண் என்னன்னா பட்டிருக்கும் மல்லியோ அவைகள்லாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கார். ரெண்டுமே அர்த்தம் பண்ணிருக்கார். எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த ரோமங்கள்லாம் எப்படி ஒரு உதர உதரனா விழுமோ, எப்படியானா சந்திரன் ராகுனுடைய முகத்திலிருந்து விடுபடுவானோ, அந்த மாதிரியாக இங்க சரீரத்தை விட்டுட்டான்னா தான் இவனுக்கு கிருதாத்மா உபாசனம் பண்ணினவன் உபாயத்தை அனுப்பிச்சவன் அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவம் நான் யார் தெரியுமோ உபாயத்தை அனுப்பித்தவன். அதனால இந்த சரீரத்தை நான் விட்டுட்டேன்னாக்க அகிருதம் பண்ணப்படாத பிரம்மலோகம் பண்ணப்படாதுன்னு என்ன அர்த்தம், நித்தியமா இருக்கக்கூடிய பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகத்தை அடைவேன் அப்படின்னு ஒரு வாக்கடைய விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்ற சமயத்துல அண்ணாதூர் ES வரதாச்சாரிய சுவாமி அவருக்கு ஒரு 15-20 நாள் முன்னாடிதான் இது நடந்தது. சதாபிஷேகம் அடையன் கூட ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு சுவாசுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அந்த சுவாமி அடையனு கேட்டு கேட்டார், இப்ப வந்து குதிரை ஒரு உதர உதர்றது, உதரனாக்க அதனுடைய கேசங்கள்லாம் விழுந்துருதுன்னு இருக்குது, விழுந்துருச்சுன்னாக்கா திரும்ப அதுக்கு கேசம் முளைக்காதா? ஒரு கேசம் விழுந்தது திருப்பி முளையும் முடியும், திருப்பி முளைக்குமே. அந்த மாதிரி இந்த முக்தன் இருக்கானே, இவன் கர்மாக்கள்னா சரீரத்தை விட்டுட்டான்னா எப்படியானால் ஒரு கேசம் போனா திருப்பி அந்த இடத்துல இன்னொரு கேசம் வருமோ, அந்த மாதிரி இவன் உடம்பை விட்டுட்டான்னு இன்னொரு உடம்பு வரணுமே, இதான உதாரணம் வந்திருக்குது. அப்படியானா இவனுக்கு வந்து எப்படி பாவம் போகும், எப்படி மோஷம் கிடைக்கும்னு அடியனை கேட்டார். அடியனுக்கு சொல்ல தெரியல, அடியன் சொல்றது இப்பவும் தெரியாது, இப்ப கொஞ்சமாக அத்தியாசம் இருக்கு, அப்ப அதுவும் இல்லை. அந்த சமயத்துல அந்த சுவாமியே சமாதானம் சாதிச்சார். அதாவது இந்த உடம்படை வந்து இந்த கேசம் விழ தொழிலோ, அந்த கேசம் திருப்பி உனக்கு ஒட்டா தொழிலோ, அந்த குதிரைக்கு அது ஒட்டாது, அது அழிஞ்சு போயிடும். அத மாதிரியாக இந்த முக்தனானவன் இந்த சரீரத்தை விட்டுட்டான்னாக்கா, ஏன்னா புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுச்சு, பிராரதமும் போயிடுச்சு, அப்ப இந்த உடம்ப விட்டுட்டான்னாக்கா அந்த உடம்பு திருப்பி ஒட்டாது, பிராகிருதமான உடம்பு ஒட்டவே ஒட்டாது, அந்த தாத்பரியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சுவாமி சாட்சியார் பெரிய மகாபண்டிதர் அவ்வளவு பிரீதியா அதை அனுகிரகிச்சார். அதனால இப்ப என்ன அர்த்தம், சரீரத்தை விட்டுட்டாத்தான் மோட்சம்ன்றது கிடைக்கும், சரீரம் இருக்கிற பர்யந்தம் சம்சாரி உபதேசம்தான், அதனால ததாபீதேகே சம்சார வியபதேசார், வியபதேசம்னா சொல்றதுன்னு அர்த்தம், அதாவது சம்சாரி சம்சாரின்னு அது பர்யந்தம் விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். தாவத்தாலம் இருக்கிறதுனால இந்த உபாசகனுக்கும் இது உண்டு, கதி உண்டு, அதாவது உத்கிராந்தி உண்டு. அப்ரம்மவித்துக்கு தான் உத்கிராந்தி, பிரம்மவித்துக்கு உத்கிராந்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே கேள்வி வருது, ஆமா இந்த சூக்ம சரீரம் இருக்குன்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் காமி, பிரமாணம் இல்லாம நாங்க ஒத்துப்போமா, ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ற சூக்மம் பிரமாணத்தே தத்துவப்படத்தே அப்படின்னு மூணாவது சூத்திரம். இது வந்து என்னன்னா பிரம்மவித்துக்கும் இங்க வந்து பந்தமானது இங்க இருக்கிற பர்யந்தம் இந்த உடம்ப வச்சுட்டு இருக்கானே, தாவத்காலம் ஸ்தூல சரீரத்தை விடுற பர்யந்தம் இவனுக்கு பந்தமானது போகவே இல்லை, சம்சாரியா தான் இருக்கான் இவன் இங்க இருக்கிற பர்யந்தம், அதான் ஜீவன் முக்தன் இல்லை. ஏன் அப்படின்னா சூக்மம் சரீரம் அனவர்த்ததே, சூக்மம் உடம்பானது பூத சூக்மமானது சூக்ம சரீரமானது இவனுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இருக்குது. அது எங்க இருக்குது, பிரமாணத்தை ததோபலத்தே, பிரமாணத்தினால தெரியுது. ஏன் அப்படின்னா இவன் தேவயானத்துல தேவயான மார்க்கமா போறான், அதான் அர்த்தராதி மார்க்கத்துல போறான், போகிற சமயத்துல அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு, இங்க பேசுறது சந்திரன் வந்து ஏதோ கேட்கிறானோ, சந்திரன் ஒரு ஆதிவாகிகன் அவன் கேட்கிறான் இறந்தவன பண்றவன், அப்ப கேட்டான்னாக்கா அதுக்கு பதில் சொல்றான், சம்பிரதி ப்ரூயாது அவனை குறிச்சு பதில் சொல்லு என்னன்னு, சத்தியம் ப்ரூயாது அப்படின்னு, சத்தியம்னா பிரம்மன்னு அர்த்தம், பிரம்மன் தான் என்ன அப்படின்னு அவன் பதில் சொல்லுவான். அவன்
பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பதில் சொல்றதுக்கு வாகிந்திரியம் வேணும். வாகிந்திரியம் வேணும்னாக்கா அந்த இந்திரியத்துக்கு ஆசிரியமான ஒரு சரீரம் வேணும். இன்னொன்னு, மொத்தம் கேள்வி கேட்டானா அதை கேட்கறதுக்கு சுரோத்திரேந்திரியம் வேணுமாச்சே, காது இந்திரியம் வேணுமே. அந்த காது இந்திரியம் இருந்தாதான் அவனால சொல்ல முடியும், பேச முடியும், பதில் சொல்ல முடியும். அதனால சுரோத்திரேந்திரியம் இருக்கணும் கேட்கறதுக்கு, வாகிந்திரியம் இருக்கணும் சொல்றதுக்கு, இது ரெண்டும் இருக்கிறதுக்கு உடம்பு இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி கதிக்கும் வேணும் உடம்பு, நடந்து போகணும்னு அதுக்கு உடம்பு இருக்கணும். வெறும் அணுவா இருந்த வண்டி போராது. அதனால பிரமாணத்தை ததா உபலத்தை, பிரமாணத்தை கொண்டும் ததா இந்த மாதிரி சூக்ம சரீரமானது இருக்குது அப்படின்னு. அப்படியானாக்கா அச்சுராஜ மார்க்கத்துல போகச்சேவே சூக்ம சரீரம் இருக்கிறதுனால பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிராகிருத லோகத்துல நாம் இருக்கோம். அப்ப இந்த சூழ சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி பரியந்தம் நமக்கு இருந்துட்டே இருக்கு, இந்த பந்தமானது இருக்குது. அதனால பந்தமே போயெடுத்து அத்திர பிரம்ம சமஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால சரீர இந்திரியங்கள்லாம் அழிக்கப்படாமல், அது ஸ்தூல சரீரம் இருக்கு செய்வதும் சரி, சூக்ம சரீரம் இருக்கு செய்வதும் சரி, பந்தோன்றதும் நீ இருந்துட்டுதான் இருக்குது. ஆதரனால இவனுக்கு கதி உண்டு, உக்ராந்தி உண்டு. ஒரு தேச விஷயத்துல போய் தான் இவன் இதை அடைவான் அப்படின்னு இருக்குது. ஆதரனால இந்த இடத்துல அடுத்த சூத்திரத்தினால இப்ப சொன்னதனுடைய பலன் என்னன்னு சொல்றாரு. நோபமர்த்தேன அத்தஹா, உபமர்த்தேன அத்தஹா அப்படின்னு. அத்தஹன்ன அதனால, எதனால ஸ்தூல சரீரம் இருக்கு, இந்த சம்சார திசையில ஸ்தூல சரீரம் இருக்கு. அதனால சம்சார பந்தத்தை விட்டாதான் அமிர்தத்தன்மை வரும், மோக்ஷன்றது வரும். சம்சார பந்தத்தை விட்டாதான் வரும். சம்சார பந்தத்தை விட மாட்டேன் ஆனால் மோக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா சம்சாரமானது இருக்கே, இருக்கச்ச எப்படி அமிர்தம் வரும்? ரெண்டு விருத்தம் இல்லையா? ரெண்டு ஒரே சமயத்தில் இருந்ததுனாக்க விருத்தம் அது. அதனால எதா சர்வே பிரமுச்சந்தே காமா ஏசிதா அதமர்த்தியோ அமிர்தி அத்திர பிரம்ம சமஸ்மதே அப்படின்னு இருக்கிற வாக்கியத்தினால பந்தம் போய் சூக்ம சரீரம், அதாவது இந்த சம்சார திசையில பிராகிருத உடம்பு இருக்கச்சே பந்தம் போய் இவன் முக்தனாகிறான் அப்படின்றது கிடையாது. அது சொல்றாருன்னா உபமர்த்தேன அத்தக, அந்த உபமர்த்தம் வரணும். உபமர்த்தம் எது? உடம்பு சூழ சரீரம்லாம் போயிடணும், சிரியங்கள்லாம் போயிடணும், கர்மசக்தி எல்லாம் போயிடணும், அதன் பிறகுதான் முக்கிய மோட்சம்ன்றது வரும். இங்க சொல்றதெல்லாம் முக்கிய மோட்சம் இல்லை, உபச்சாரமாதான் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த வச்சனங்கள்லாம் அத்திர பிரம்ம சமஸ்மதி எதா சர்வே பிரமுச்சதேங்கிற வாக்கியங்கள்லாம் பந்தத்தை அடியோடு அழிச்சுட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம், அஸ்தி உபபத்தி ரூஷ்மா அஸ்ய, அஸ்ய என்ன அர்த்தம்? இந்த சூக்ம சரீரத்துக்குன்னு அர்த்தம். இந்த சூக்ம சரீரத்துக்கு உபபத்தே உபபத்தி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இது இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் உஷ்ணம் தெரியும், மரணம் அடையிறோம். மரணம் அடைகிற சமயத்துல அந்த உடம்புல உடனே சூடானதுக்கு தணிஞ்சிடாது, சில்லுட்டு போயிடுறதுன்றது உடனே ஆகாது. ஆரம்பத்துல சூடு இருந்துதான் உடையும். இந்த சூடு ஏன் இருக்காது? இப்ப போயிட்டானா உடனே சூடு போயிடணும் முடிஞ்சோ அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சூக்ம சரீரம் ஏதோ ஒரு ஏகதேசத்துல இருக்கு, இந்த உடம்புல சூழ சரீரத்துல இருக்கு மரணம் அடைய ஆரம்பிச்ச உடனே. அது இருக்கிறதுனாலதான் இந்த சூழ சரீரத்துல ஏதோ ஒரு இடத்துல உஷ்ணம் தெரியுது நமக்கு. காரணம் அந்த சூக்ம சரீரம் அங்க இருக்கு, மரணம் அடைய ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல உடனே எல்லாம் அணுகி போயிடுறது இல்லையோ, அப்ப அந்த உடம்பு சூடும் அடங்கினமா வேண்டாமா? ஆனா அடங்கல. இது வந்து சூழ சரீரத்தோட சூடு இல்லாது,
ஏன் அப்படின்னாக்க ஏதோ ஒரு இடத்துலதான் தெரியுமா, எல்லா இடத்துலையும் தெரியறது இல்லை. இது எவ்வளவு விஞ்ஞானம் இதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது வந்து இந்த பிரேதத்தெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தது இல்லையோ இல்லையோ. அதனால அந்த உடம்பு சுடும் சுடாது, எங்க சுடும் எங்க சுடுதான் நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் பொதுவா உடம்புல ஒரு இடத்துல சூடு தெரியுது. இது சூக்ம சரீரத்தினுடைய சுபாவம் தான், ஸ்தூல சரீரத்துக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்தூல சரீரத்துல முழுக்க இருக்கும் சூடு, ஒரு இடத்துல ஜில்லுப்பு ஒரு இடத்துல இதுன்றது கிடையாது. உபாதியினால வரலாம், நம்ம ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு இருப்போம், போட்டு குளிர் காலத்துல பஸ்ல போவோம் ட்ரெயின்ல போவோம் ஏதோ போவோம், அப்போ ஸ்வெட்டர் போட்டு இருக்கிற இடத்துல சூடு இருக்கும். அதே இந்த கை விரல் இதெல்லாம் காத்து பக்கத்துல காத்து பட்டதுன்னு வச்சுக்கோங்க ஜில்லுன்னு, அப்ப என்ன ஆகும், அதுல ஜில்லுப்பு தெரியும். அது இந்த உபாதியினாலதான், உபாதினாக்க அந்த குளிர்வான காத்து பட்டதுனால பனி பட்டதுனாலன்னு சொல்லுவோம். இங்க அப்படி இல்லை, பொதுவா உடம்புல சூடு இருக்கு. நம்ம உடம்புடைய தனித்தன்மை இருக்கு என்னன்னா, ஒரு குளிர் காலத்துல உடம்பு நல்ல உஷ்ணமா இருக்கும், வெயில் காலத்திலயோ உடம்பு கொஞ்சம் சைத்தியத்தை கொண்டு வந்துருக்கும். ஏன்னா அந்த சூட்டை நம்ம வந்து அடக்கணும். இத மாதிரி அதனால அத சரீரத்தினுடைய அமைப்பு ஒரு மாதிரி அழகா அமைச்சு கொடுத்துருக்காரு பெருமாள். அதுல ஒரு ஸ்தூல சரீரத்துல ஏகதேசத்துலதான் சூடு தெரிகிறது மரணம் ஆரம்பிச்ச உடனே. அது ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மம் இல்லை, ஏன்னா உடம்பு முழுக்க சூடு இல்லை, ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்கு. அதனாலதான் அஸ்தி வச்சே இந்த சூக்ம சரீரமா இருக்கிறதுனாலதான் ஊஷ்மா ஊஷ்மா ஊஷ்மான்னு உஷ்ணம்னு அர்த்தம் சூடு. உபபத்தை சூட்ச சரீரம் இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு ஏகதேசத்துல சோழ சரீரத்துல ஏகதேசத்துல அது தெரிகிறது, இல்லாத போனாக்க தெரியவே தெரியாது. அதனால சூட்ச சரீரம் இருக்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் இது. அதனால வித்வானு கூட இங்க உத்தரத்தியம் உண்டு. அதன் பேர்ல அடுத்த சூத்திரம் ஆறாவது சூத்திரம் அப்படின்னுட்டு அடுத்த சூத்திரம். இப்போ பிரதிஷேதா உத்கிராந்தியானது நிஷேதிக்கப்படுகிறது பிரதிஷேதிக்கப்படுகிறது இல்லைன்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது. அங்க ஏதாவது என்ன கேட்கிற சில வாக்கியங்கள் இருக்கு, ஒரு விஷயத்த கேட்கிறா வித்வானுக்கு உத்கிராந்தின்னு நம்ம சொன்னோம் இல்லையோ அது இல்லை அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றோம். எங்க என்ன தேஜோ மாத்திரா சுமபியாசதானா கதயமேவ அன்னபக்ராமதி, இவனுக்கு வழியே தெரியலையா, இந்த ஜீவன் இருக்கான் பூத சூக்ஷ்மங்கள் அம்சங்கள்லாம் எடுத்துட்டான் கதயத்திலேயே இல்லையா, அதனாலதான் ரொம்ப பிராணனை விட்டு கிளம்புறதுக்கு இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா வழி தெரியாததுனால அலாடுறா மூச்சு இழுக்கிறது அது பண்றது இது பண்றது எப்படி எப்படியோ நம்ம பார்க்கறோம். இத சொல்லி அதன் பிறகு தேன பிரத்தியோ தேனே ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி, அதுக்கப்புறம் ஒரு பிரகாசம் உண்டாகிறதாம். பிரம்மஜானி ஆகாதன் சேர்ந்து பிரம்மஜானி இல்லை அவித்வான் அவனை பத்தி சொல்றது ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்தை நான் பார்த்துட்டு இவனுக்கு வழி தெரியும். அதை தொடர்ந்து இவன் கடம்பெச்ச இவனை தொடர்ந்து சமஸ்கிராமந்தம் பிராணோ மனோஸ்கிராமதி, இவன் கிளம்புறான் கிளம்புற இவனை தொடர்ந்து இவனுடைய பிராணனும் கிளம்புறது. பிராணம் கிளம்பிச்சுனாக்க இந்திரியங்களும் சேர்ந்து போறது, இந்திரியங்கள் மனசு பிராணம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்புறது. இது வந்து அவித்வானுடைய விஷயம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துனாக்க இவன் வந்து அந்யது நவதரம் கல்யாண தரம் ரூபம் குருதே, இதை இதை இந்த கிளம்பின உடனே அதுக்கப்புறம் போகச்ச என்ன பண்றான் சொர்க்கத்துக்கு போறான். அங்க போன அக்கா நவதரம் கல்யாண தரம் மங்களமா அழகா இருக்குதான் அந்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான் உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு அதையும் சொல்றது. அது அதுக்கப்புறம் என்ன பண்றான் பிராப்தியான் தங்கர்மன் கிஞ்சேகரோத்தியம்
தஸ்மாத் லோகாத் புனரேதி தஸ்மை லோகாய கர்மனே அப்படின்னு அவித்வத் விலையத்த முடிக்கிற அந்த பிரதாரணி ஒரு இடத்துல முடியுது. என்னன்னாக்கா நான் சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணேன், சொர்க்கத்துக்கு போயிட்டேன், அங்க புது உடம்பு எடுத்துன்னு அனுபவிச்சேன் சுகத்தை, அந்த கர்மா முடிஞ்சது. சொர்க்கத்துக்கு நான் எந்த யாகத்தை பண்ணனோ அதனுடைய கர்மா முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா உடனே திருப்பி மீதி கர்மாவெல்லாம் அனுபவிக்கணுமே பிராரத கர்மாவை, அதுக்கோசரம் இங்க நான் திரும்பி வந்துடுறேன். இதுதான் ஒரு சம்சாரியினுடைய கதி சக்கரம். இங்கேருந்து கிளம்புறான், சொர்க்கத்துக்கு போறான், அங்க அனுபவிக்கிறான், திருப்பி அங்கேயிருந்து இறங்கி வந்துடுறான். இறங்கி வந்து திருப்பி தாயாரனுடைய கர்ப்பம், அந்த கர்ப்பத்துல வந்து திருப்பி பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம், இது இந்த மாதிரி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்லாம் சொல்ற முடியும், அந்த மாதிரி ஆயிடுறது. இது அத்தனை என்ன அவித்வத் விஷயம். அதுக்கப்புறம் வித்வத் விஷயம் சொல்லச்சு, அத அகாமயமான இவை எந்த பலனையும் விரும்பாத, அத அகாமயமான அகாமஹா ஆசையா, ஆசையே கிடையாது அவனுக்கு. நிஷ்காமஹா பழைய ஆசையெல்லாம் விட்டுட்டவன், ஒழிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆப்த காமஹா எல்லாம் ஆத்மாவையே, அது நமக்கு எது எது நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டவனோ அதெல்லாம் இல்லையா, எனக்கு இதெல்லாம் போறும், இந்த அல்பமான ஆசைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தவன். ஆத்ம காமஹா பரமாத்மாவையே ஆசைப்படுறவன், அப்படிப்பட்டவன் தஸ்ய பிராணா கிராமந்தி, அவனுடைய பிராணன்கள் கிளம்புவதில்லை. பிரம்மை வசன்ன பிரம்மாத்தேதி, பிரம்மமார் நண்டே பிரம்மத்தை அனுபவிக்கிறான். பிரம்ம யாரால் என்ன எடுத்து பிரம்மமாவே இருந்துட்டு பிரம்மத்தை சேர்றான், ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டான். அதனால உச்சவாந்தி இல்லை, இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது இல்லை. அதுக்கப்புறம் அப்ப புனகா மிருத்யம் ஜெயதி அப்படின்லாம் இருக்கு, இந்த சம்சாரத்தை ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாஜ்ஞவல்க்யேரி ஹோவாச்ச எத்ராயம் புருஷோ ஹரியதே புதப்ராணாக்கிராமந்தி ஆகோனே. இவன் இங்கே இங்க ஒத்த மரணத்தை அடையிறான், மரணத்தை அடைகிற சமயத்துல அவங்கிட்டேந்து பிராணங்கள்லாம் கிளம்புறதா கிளம்பலையா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் நேதிகோ வாசை ஆக்ஞவர்த்தியா, ஆக்ஞவர்க்க சுதநாதனம் கிடையாது, கடம்பாது. அத்தைவ சமமணியந்தே, இவரு இங்கேயே சேர்றது, இவங்கிட்டயே பிராணங்கள்லாம் சேர்ந்துருக்குது. ச உச்சயதி ஊதி பெருத்து போயிடுறதான் அந்த உடம்பு. அந்த மாதிரி ஆத்மா தோபதேதியே மரணம் அடைஞ்சவன் எப்படி உடம்பு ஊதி போயிடுறது இல்லையோ மரணம் அடைஞ்சவனுக்கு, அந்த மாதிரி ஆயிடுறது. அப்படின்னா வித்வானுக்கு வந்து பிராணன்கள்லாம் போறதில்லை, அதனால இவனுக்கு வந்து உத்கிராந்தியே கிடையாதுன்னு ஆக்ஷேபம். அங்க அவன் சொன்ன வாக்கியம் ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி, அந்த ஜீவனுடைய பிராணங்கள் வெளிக்கிளம்புவதில்லை, மேலே கிளம்புவதில்லை அப்படின்னு அவன் சொன்னாது. அதை வச்சிருந்து பூர்பக்ஷி கேட்டான். அதற்கு பதில் பிரதிஷேதம், பிராணன் உத்கிராமணம் அடைவதில்லை, பிராணன் உத்கிரமணம் அடையலன்னாக்கா ஆத்மாவும் அடைவதில்லை, இங்கே இருக்கான் தான். அதற்கு பதில் அது தப்பு என சாரிகிறார், அதாவது உடம்பிலிருந்து கிளம்புவதில்லைன்னு நீங்க சொல்லல, உடம்புவதில்லைன்னு கிளம்பல அப்படின்னு சொல்லவே இல்லை, பிராணங்கள்லாம் உடம்பிலிருந்து கிளம்பவில்லை அப்படின்னு சொல்லல, ஆத்மா கிட்டேருந்து கிளம்புறது இல்லைன்னு சொல்றேன். ஆத்மா கிட்டேருந்து கிளம்புறது இல்லைன்னு என்ன அர்த்தம், ஆத்மாவோடையே எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. ஆத்மாவோடையே சேர்ந்து இருக்குதுன்னாக்க ஆத்மா எங்கெங்க போறதோ அங்கெல்லாம் பிராணன் போகும், போது சுருஷம் போகும், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அதனால என்ன எடுத்துப்போ, ஆத்மா கிட்டேருந்து கிளம்புறது இல்லை, ஆத்மாவோட சேர்ந்து கிளம்புறதுன்னு தான் அர்த்தம். ஆத்மாவோட எப்பொழுதும் இருக்கு, உடம்புலேருந்து கிளம்புறது, உடம்புல இருந்து கலந்த சமயத்துல ஆத்மாவோட சேர்ந்துதான் போறது,
அதனால ஆத்மாவை விட்டு பிரிவதில்லை. இத முன்னாடியும் பார்த்திருக்கோம், நான் வந்து பிரதிஷ்டையை எப்படி அடைவேன் அப்படின்னு கேட்டது. புராணன் கேட்கறது எனக்கு பிரதிஷ்டை எப்ப வரும் அப்படின்னு கேட்டது. அதற்கு பதில் கஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி, யாரு கிளம்பினா நானும் கிளம்புவேன். கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாசியாமி, யார் பிரதிஷ்ட நல்லா இருந்தான்னாக்க நானும் பிரதிஷ்டிதமா இருப்பேன் அப்படின்னு கேட்டது. அதுக்கு பதில் இந்த ஆத்மா கிளம்பினான்னாக்க அவனோட நீ கிளம்புவேன், ஆத்மா பிரதிஷ்டிதமா இருந்தாக்க நீயும் பிரதிஷ்டிதமா இருப்ப அப்படின்னுட்டு இந்திரியங்கள்லாம் சொல்றது, பிராணனுக்கு சொல்றது. அதனால இதுதான் இந்த இடத்துல நதசிய பிராணாஸ்கிராமந்தி, அவனுடைய பிராணங்கள்லாம் கிளம்புவதே இல்லை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தஸ்ய அப்படின்னா ஜீவாத்மாவனுடைய அது அகாமயமானஹா, அது மாதிரி அகாமஹா நிஷ்காமஹா ஆப்தகாமஹா ஆத்மகாமஹான்லாம் நிறைய சொன்னான். அவன் அவனுடைய பிராணங்கள் கிளம்புவதில்லை. எங்கிருந்து? அவங்ககிட்ட இருந்து கிளம்புறதில்லை. அதனால சரீரத்திலிருந்து இங்க சொல்லவே இல்லை, சரீரத்திலிருந்து கிளம்புவதில்லைன்னு சொல்லவே இல்லை. சரீரம் அது போயிடுது, சரீரத்தை விட்டுட்டு தான் கிளம்புறான் இவன். இவனிடம் பார்த்தீங்கன்னா அந்த தஸ்யன்னா ஜீவனை தான் சொல்றது, சரீரத்தை சொல்லவே இல்லையே. நீ அத்தியாகாரம் பண்ணிக்கணும், சரீரத்திலிருந்து கிளம்புவதில்லை நீ அர்த்தம் பண்ணணும். சரீரத்தின்னு ஒரு பதத்தை எடுத்துக்கணும், சரீரத்தேன்னு ஒரு பதத்தை எடுத்து நீ சாதிக்கணும். நாங்க அப்படி இல்லை, இங்க தஸ்யன்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இங்க ஷஷ்டி விபக்தி இருக்கு தஸ்ய அப்படின்னு. இதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இவனுடைய பிராணங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பொதுவா பிராணம் பிராணம்னா என்ன அர்த்தம், ஜீவ சம்பந்தின்னு அர்த்தம், ஜீவன்கிட்டதான் இருக்கு. அதனாலதான் சொல்றோம் அவனுக்கு பிராணம் கொடுத்து அப்படின்னு சொல்றோம், அதான் அந்த உடம்புக்கு பிராணம் பேரு. இவன் பிராணம் இவங்கிட்டயே எப்பொழுதும் இருக்கு. சசிய பிராணாகனா பிராண சம்பந்தின்னு அர்த்தம், பிராண சம்பந்தி ஜீவன் ஆறாவது விபத்திக்கு வேற்றுமைக்கு இது அர்த்தம். இதுல உடம்பு வந்து உடம்பு இந்த உடம்புக்கு உடம்புலிருந்து கிளம்புவதில்லைன்னு அர்த்தம் சொல்லணும். ஆத்மாவுக்கு பிராணன் அப்படின்னு சம்பந்தம் வந்து சொல்லப்படுறது, சம்பந்தம் சொல்லுது ஆத்மாவனுடைய பிராணன்கள் அப்படின்னு சம்பந்தம் சொல்லிட்டு, உத்கிராந்தியோ சரீரத்திலிருந்து இல்லை அப்படின்னு தான் சொல்றதுன்னு அவன் சொல்லணும். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லணும், இங்க வந்து வேத வாக்கியத்துல எங்கேயாவது சரீர சத்தம் இருக்குதா, ஸ்தூல சரீரத்திலிருந்து விடுபடுவதில்லை அப்படின்னு ஏதாவது இருக்குதானா இங்க, அந்த சரீர வாக்கியான சப்தமே இல்லை. அதனால அஸ்ருதாது சரீராது, இங்க வேதத்துல ஓதப்படவே இல்லை, சரீர சப்தமே சொல்லப்படலை. சொல்லாத சப்தத்தை அதுக்கு சம்பந்தம் நீ சொல்லணும், சொல்லாத சரீரத்தை எடுத்துட்டு அந்த சரீரத்திலிருந்து இவன் விடுபடவில்லை அப்படின்னு நீ கற்பிக்கணும். அப்படி கற்பிக்கிறத காட்டணும், தஸ்யேன்னு சொல்லப்பட்ட ஆத்மா தான், அவன் தான் சன்னிகிதன் பக்கத்துல இருக்கான், அவங்கிட்ட இருந்து கிளம்புவதில்லைன்னு சொல்றதுலதான் அழகு இருக்கு, அதுதான் சரி. அதனால இந்த சாரீராது சாரீராது தெரியலாம், சாரீரன்ன சரீரத்தை உடையவன் ஜீவன், அவங்கிட்ட இருந்துதான் பிராணங்கள் கிளம்புவதில்லை, ஏன்னா அவங்ககிட்ட எப்பொழுதும் விட்டுன்னு இருக்காது. அதே உடம்புல இருந்துதான் அது கிளம்புறது, உடம்புல இருந்து கிளம்புறதுங்கிறது உண்மை. இங்க உடம்ப பத்தி சொல்லவே இல்லை, ஆத்மாவை பத்தி தான் சொல்றது. அது கூட இன்னும் சுவாரஸ்யம் சொல்லணுமா, வந்து அந்த இது இருக்கு பாருங்க, நீங்க வெறும் சம்பந்தத்தை சொல்ற சஷ்டியை காட்டணும், இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னாக்க, தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்ச விஷயத்தை சொல்றது சம்பந்தத்தை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை, அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே. நம்ம ஜீவன் வந்து பிராணன் இல்லாம இருப்பானா, ஜீவாத்மா எப்போதும் பிராணன் ஓடக்கூடிய நான்தான் இருப்பான். அதனால தெரிஞ்சதை சொல்ல வேண்டியதே இல்லை, தெரியாததான் சொல்லணும். ஆனா
இன்னொரு இடத்துல மாத்தியந்தன சாக்கியில யோ அகாமஹா நிஷ்காமஹா ஆப்தகாமஹா ஆத்மகாமஹா ந தஸ்மாத் பிராணாஹ உத்கிராமந்தி அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அங்க தஸ்யேன்னு ஷஷ்டி விபக்தி ஆறாம் வெற்றுமை, இங்கேயோ தஸ்மாத்துன்னு அஞ்சாவது வெற்றுமை ஸ்பஷ்டமா இருக்கு. சாயிரா ஸ்பஷ்டோ கேஷாம் ஏகேஷாம், சில சாகைகள் சில பேருடைய சில சாகைகள் சிலரது வேற சாக்கியில இந்த மாதிரி இருக்கு. ஆசையே இல்லாதவன் அவன் அகாமன், நிஷ்காமன் பழைய ஆசைகள்லாம் அழிச்சவன், ஆப்த காமகா வேற ஏதாவது எனக்கு வேணுமா அந்த ஆசை போகணும் இந்த ஆசை போகணும்னு எதிர்பார்ப்பு இல்லை, ஆத்மாவையே விரும்புறவன் ஆத்மகாமன். அவனோட ந தஸ்மாத் தஸ்மாத் அவனோட பிறந்து ந பிராணாக உத்கிராமந்தி, பிராணங்கள்லாம் வெளில கிளம்புறதே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே, இங்க ஸ்பஷ்டமா இருக்கிறது. அதனால இந்த ஜீவாத்மா கிட்டேந்து பிராணங்கள்லாம் போகவே போகாது, போகவே போகாது. அதனால இந்த இதை காரணத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க பிராணங்கள்லாம் வெளி கிளம்புறது இல்லை, இந்த ஆத்மாவோட சேர்ந்து ஒன்னாதான் போறது. அதனால இந்த கிரமம் இருக்கிறதுனால நீ சொன்ன ஜீவாத்மாவானவன் உடம்பிலிருந்து கிளம்புவதில்லை, அவனுடைய பிராணங்கள் கிளம்புவதில்லை அப்படின்னு நீ சொன்ன, அது தப்பு, அது தப்பு. ஜீவாத்மாவுக்கும் உண்டு, அந்த பிராணம்னா ஜீவாத்மா கிட்ட இருந்துதான் விடுபடாது, அவனோட சேர்ந்துதான் போகும். அவன் கிளம்பினாக்க இதுவும் கிளம்பிடும். இதுதான் முன்னாடி அறிவினங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதனால இந்த சூத்திரத்தினால இது ஏதாவது இது சேர்த்து வந்து சாரீராசு பிரதிபேதம், சரீரத்தையுடைய ஆத்மாவுக்கான ஜீவன் அவனிடமிருந்து பிராணங்கள் கிளம்புவதில்லை அப்படின்னு சொல்றதுலதான் அங்க தாத்பரியம். ஏன்னா தஸ்மாது பிராணாக உத்ராங்க அஞ்சாவட்டமே சொல்லிடுத்தோம், பிராணன் அவனிடமிருந்து ஜீவனிடமிருந்து பிராணன்கள் வெளிக்கிளம்புவதில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாவே இருக்கு. அதனால இது தோஷமே கிடையாது. அதனால வித்வான் அவித்வான் இவா ரெண்டு பேருக்கும் உத்ராந்தியானது சமானம். கடைசி சூத்திரம் ஸ்மரியதே சாக்கியமளிக்க ஸ்மிருதியில இருக்கு, ஸ்மிருதியில அதான் ஸ்மரியதே ஸ்மரிக்கப்படுகிறது. மூர்த்தனி நாள் வழியா போவானாம், ஊர்துவமே கஷ்டிதஸ்தேஷாம் யோகித்வா சூரிய மண்டலம் பிரம்மலோகமதி கிரம்ய தேனஜாதி பராமகதி. அந்த மெயில போற நாடி இருக்கு பாருங்க, போயிட்டே இருக்கும் சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடி, அந்த நாடியில உட்காந்துட்டு இவன் என்ன பண்றான், அதை புலந்துடுறானாம், அதை புலந்துட்டு கிளம்பி சூரிய மண்டலத்தை புலந்துட்டு உள்ள போறானாம், போய் பிரம்மலோகத்தெல்லாம் போய் நான்முகன் லோகம் சதுர்முக லோகம் சதுர்முக பிரம்மலோகம் சத்தியலோகம் அத்தெல்லாம் தாண்டி ஆச்சரியமான பரமபதம் அந்த பரமபதத்துல போய் இவன் சேர்ந்து அடைகிறான். பராங்கதி பரகதி அந்த பராங்கதியையும் அடைகிறான் அப்படின்னு யாஜ்ஞவல்க்கியரே சொல்றாரு. அவர் யாஜ்ஞவல்க்கிய பேர்விட்ட பிரம்மவித்து பிரதாரணி முழுக்க அவருடைய இதுதான். அதனால அந்த மகானே சொல்லிட்டு போயிட்டார், ஊர்தமே கஷ்டிதஸ்தேஷாம் யோகித்வா சூரிய மண்டலம் பிரம்மலோகம் அதிக்கிரமியன் தேனஜாதி பராங்கதிம், அந்த நாடி வழியாக இவன் போய் சேர்றான் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே இருக்கு. அது ஸ்பஷ்டமா இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால உத்கிராந்திங்கிறது அவித்வானுக்கும் உண்டு வித்வானுக்கும் உண்டு ரெண்டு பேருக்கும் உண்டு, ஆனா போற கதி மாத்திரம் வேற வேற மாறும். நமக்கு அச்சுதாதிகதி அவித்வான்களுக்குன்னா சித்ருகதி சித்ரியானம் அப்படின்னு ரவீரனுடைய சாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.